நட்சத்திரா சேனல் அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும். இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தழுவி வர சேனல்கள். நிறைய கோயில்களை பற்றி, கோயிலோட சிறப்பை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் வந்து இன்றைக்கி தீபாவளி பண்டிகையை ஒட்டி இன்றைக்கி குபேர கோவில்கள்லாம் எங்கெல்லாம் இருக்குது, முக்கியமான குபேர கோயிலை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த தீபாவளி பண்டிகை உங்களுக்கு எல்லா வளங்களும் எல்லா செல்வ செழிப்பும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரா சேனல் சார்பாக நாங்கள் வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் வந்து தெரிவித்துக்கொள்கிறோம். உங்களெல்லாம் கோடீஸ்வரர்களாக மாற்ற வேண்டும் அப்படின்னாக்கா குபேர ஆலயங்களுக்கு சென்று வழிபடணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நமக்கு வந்து பணப்பிரச்சனை நீங்கணும், வறுமை நீங்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக குபேர கோவிலுக்கு போகணும். முக்கியமான குபேர கோவில்களை பற்றி இந்த பதிவில் நான் வந்து சொல்கிறேன், உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். இந்த குபேரன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்காத செல்வத்தை வந்து அளிப்பவர். அதனால தான் கோவிலுக்கு போனாக்க என்னை குபேரனாக மாற்று அப்படின்னு சொல்லி வணங்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படி வணங்கும் போது நமக்கு பணப்பிரச்சனைகள் அத்தனையும் தீரும், வறுமைகள் அத்தனையும் களையும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி செல்வத்துக்கு அதிபதியாக மகாலட்சுமி செல்வத்தை பக்தர்களுக்கு முறையாக பருந்து அளிக்க கூடியவர் அப்படிங்கிறதும் நமக்கு வந்து தெரியும். அதனால்தான் குபேரலட்சுமி வந்து வந்து வணங்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த தீபாவளி நன்னாளில் வந்து நம்ம வந்து லட்சுமி பூஜைக்கு வந்து வீட்டுக்கு எத்தனை பேருமே வந்து செய்வோம், அதுவும் வந்து குபேர பூஜையும் குபேர லட்சுமி பூஜையெல்லாம் வந்து செய்வது வந்து வழக்கம். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து ஆரம்பிப்போம். சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ரத்தனமங்கலத்தில், வண்டலூர் கிட்ட ரத்தனமங்கலத்தில் லக்ஷ்மி குபேர ஆலயம் வந்து இருக்குது. அந்த கோவில் முழுக்கமே வந்து பார்த்திங்கன்னாக்க பணத்தாலேயே வந்து அந்த கோவில் செவரெல்லாம் வந்து அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்த கோவில். அங்கே போய் நீங்கள் பூஜைக்காக பணம் கட்டி அங்கேயே நீங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கூட நீங்கள் வந்து போய் பண்ணிட்டு வரலாம். பச்சை கலரில் வந்து கயிறு வந்து கையில் வந்து கட்டி விடுவாங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்த கயிறாக இருக்கும் அந்த கயிறு. அதே மாதிரி அங்கேயே உட்காந்து பூஜை பண்ணிவிட்டு இத்தனை வாரம் பூஜை பண்ணுறேன்னு வேண்டிக்கிட்டு நீங்கள் போய் பண்ணலாம். அதுக்கு பக்கத்துலேயே 108 அம்மன் இருக்குது, அரைக்காசு அம்மன் இருக்குது, நிறைய கோவில்கள் அந்த ஊர்லேயே இருக்குது. இந்த கோவிலை பற்றி நான் நிறைய பதிவு வந்து நான் போட்டிருக்கேன். இது வண்டலூர் பக்கத்தில் ரத்தனமங்கலத்தில் இருக்குது. நல்ல நல்ல ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு தெய்வம் வந்து லக்ஷ்மி குபேர தெய்வம். நீங்கள் சென்னையில் இருந்தீங்கனாக்கா நிச்சயமாக போயிட்டு வாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்க ஓம் ஸ்ரீ ராஜ குபேர கோவில், இது வந்து காஞ்சிபுரத்தில் இருக்குது. செல்வங்கள் அத்தனையும் வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்காக தரக்கூடியவர் இவர், ராஜ குபேரர் ஆலயம். இது வந்து எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னாக்க குபேரப்பட்டினம் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்னையிலேருந்து பெங்களூர் போகிற ரோட்டில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒயிட் கேட், நியர் ஒயிட் கேட், காஞ்சிபுரத்தில் அமைஞ்சிருக்கிற கோவில் இது. இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னாக்க சிவனும் குபேரரும் இருக்காங்க. சிவனும் குபேரரும் இருக்கும்போது சிவன் வந்து கிட்டத்தட்ட 11 அடியிலையும் குபேரர் வந்து பார்த்தீங்கன்னாக்க 6 அடியிலையும் வந்து இருக்கார். ரொம்ப ரொம்ப அருமையான கோவில் இது. சிவனோட காலடியிலேயே வந்து குபேரன் இருக்கிற மாதிரி வந்து இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. இங்கே இப்போ மக்கள் கூட்டம் நிறைய வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அந்த கோவிலோட சூழ்நிலையே அவ்வளோ அழகாக அமைதியாக வந்து இருக்குது. நிச்சயமாக ஒரு தடவை போயிட்டு வாங்க. சென்னையில் ரத்தனமங்கலத்தில் லக்ஷ்மி குபேர ஆலயம் வந்து இருக்குது, அதே மாதிரி காஞ்சிபுரத்துலேயும் வந்து இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்னையிலேருந்து மேல்மருவத்தூர் போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிகப்பெரிய குபேரர் வந்து நின்றுக்கிட்டு இருப்பார். ரோட்லேருந்தே நீங்கள் கார்லேயோ பஸ்லேயோ போகும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சென்னையிலேருந்து மேல்மருவத்தூர் போகிற அந்த பைபாஸ் ரோட்லேயே, அந்த NH சாலைன்னு சொல்லுவாங்க, அந்த ரோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மேல்மருவத்தூர் கிட்டேயே மிகப்பெரிய குபேரர் ஆலயம் வந்து இருக்குது. பெரிய குபேரஸெல்லாம் நின்றுக்கிட்டு சிரிச்சா மாதிரி வந்து இருப்பார். அந்த குபேரரை சுற்றி பார்த்திங்கன்னா எக்கச்சக்க சுவாமிகள் வந்து இருக்கும். அந்த கோவிலில் இல்லாத தெய்வங்களே கிடையாது. ராஜராஜேஸ்வரி அம்மன்லேருந்து ஐயப்பன்லேருந்து அத்தனை வகையான சுவாமிகளை வந்து பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்த சுவாமிகள்லாம் அங்கே இருக்குது. குபேரனுக்கு உகந்த வஸ்துக்கள், காசுலேருந்து பார்த்திங்கன்னா குபேரனுக்கு உகந்த பச்சை நிற திரி, அந்த குபேரனுக்கு வணங்கக்கூடிய வஸ்துக்கள்லாமும் அந்த கடையிலே வந்து கிடைக்கிது. அருமையாக இருக்கும் அந்த கோவில். நீங்கள் வந்து மேல்மருவத்தூர் வழியாக, அந்த சென்னையிலேருந்து மேல்மருவத்தூர் வழியாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக அது கிட்டக்க வரும்போது பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைட்லேயே பெரிய குபேரஸில் நின்றுக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை, அருணாச்சல மலையை கிரிவலமாக வரும்போது, அந்த கோயிலை சுற்றி வரும்போது குபேரலிங்கத்தை வந்து நம்ம பார்க்கலாம் இல்லையா. இது வந்து பார்த்திங்கனாக்க
குபேரனால் வழிபட்ட லிங்கம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பொருளாதாரத்தில் குன்றி இருப்பவங்க, நமக்கு வறுமை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த லிங்கத்தை வழிபட்டாக்க செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கிரிவலம் வரும்போது எக்கச்சக்க கடவுளை வந்து நம்ம பார்க்கும், நிறைய கோவில்கள்லாம் இருக்குது. அதில் இந்த குபேர லிங்கம் வந்து பார்த்திங்கனாக்கா குபேரனால் வழிபட்டதுனால ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. வறுமை போகணும், கடன் தொல்லை தீரணும் அப்படின்னா இந்த லிங்கம் வந்து நமக்கு வழிகாட்டும். அடுத்ததாக தஞ்சாவூர் பகுதியில் உள்ள குபேர லக்ஷ்மி குபேர ஆலயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் தஞ்சை புரீஸ்வரர் ஆலயம் அப்படிங்கிற ஒரு ஆலயம் வந்து இருக்குங்க. முதல்ல வந்து பார்த்திங்கன்னாக்க குபேரன் வந்து லங்கையில் வந்து ஆட்சி புரிந்து கொண்டிருந்ததாகவும், ராவணனால் வந்து எல்லாத்தையும் இழந்து வடதிசை நோக்கி வந்து சசிவனம் அப்படிங்கிற ஒரு வன்னிக்காட்டு பகுதிக்கு வந்ததாகவும் ஒரு புராண கதை இருக்குது. அப்போது வந்து பார்த்தீங்கனாக்க சுயம்புவாக தோன்றிய சிவன்கிட்ட அமலேஸ்வரர் அப்படிங்கிற பெயருடன் திகழ்ந்த தஞ்சை புரீஸ்வரரை வணங்கி தொண்டு செஞ்சு வந்ததாகவும் ஒரு வரலாற்று செய்தி இருக்குது. குபேரனோட தொண்டில் வந்து மகிழ்ந்த சிவன் வந்து பார்வதியுடன் வந்து காட்சியும் வந்து கொடுத்தாரு. மறுபடியும் குபேரன் இழந்த செல்வத்தை எல்லாம் மீட்டும் வந்து கொடுத்ததாக ஒரு கதை வந்து இருக்குது. ஈசன்ட்ட நிறைய வரங்களை பெற்ற குபேரன் தன் சக்தி வலிமையால் அழகாபுரி அப்படிங்கிற நகரையும் வந்து உருவாக்கினார். இந்த ஸ்தலத்துக்கு வழிபடும் அனைவரும் வேண்டும் வரங்களை தந்து அருளுமாறு சிவபெருமானையும் வேண்டிக் கொண்டதாக வந்து சொல்கிறாங்க. இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கனாக்கா குபேரன், குபேரலக்ஷ்மி ஆகியோருக்கு தனி சன்னதி வந்து இருக்குது. தீபாவளி அன்னைக்கு வந்து இங்கே மிகப்பெரிய குபேர ஹோமம் வந்து நடைபெறுது. அது ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது. அந்த பகுதி மக்கள் அனைவரும் வந்து வராங்க. தீபாவளி அன்னைக்கு நீங்களும் வந்து தஞ்சையில் இருந்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு அவசியம் போங்க. செட்டிக்குளத்தில் இருக்கிற குபேரனை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். செட்டிக்குளம் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கடம்ப மரங்களால் நிறைந்த காட்டுப்பகுதி. சோழனும் பாண்டியனும் சேர்ந்து கட்டிய திருக்கோயில் வந்து ஒரு கோயில் வந்து இருக்குது. அந்த கோவிலோட பேர் ஏகாம்பரீஸ்வரர் கோவில் அப்படிங்கிறதும் நம்ம ஏற்கனவே நம்ம பதிவில் நிறையா தடவை இந்த கோயிலை பற்றி நம்ம வந்து பார்த்துருக்கோம். இந்த ஆலயத்தில் வந்து என்ன சிறப்பு அப்படின்னாக்க, பொதுவாக குபேர ஆலயங்களில் குபேரனோட உருவத்தை வந்து வச்சுருப்பாங்க, திருமேனியோட காட்சி அளிப்பார். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கல் தூண்கள், கோபுர முகப்பு, தேவக்கோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 12 இடங்களில் குபேரன் வந்து பார்த்திங்கனாக்கா சிற்ப வடிவில் வந்து காட்சி தராரு. அதாவது வந்து பார்த்திங்கனாக்கா 12 ராசிக்காரர்களுக்கு இந்த குபேரர்கள் அருள் வழங்குறாருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த 12 குபேரர்கள் தவிர மகா குபேரனோட சிற்பம் ஒன்றும் வந்து ஆலய கோபுரத்தில் உட்புறமாக வடக்கு திசையில் இருக்குது. இது வந்து திருச்சி துறையூரிலேருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஸ்தலம் வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக வாலாஜாப்பேட்டை குபேர ஸ்தலம் அப்படின்னு, வாலாஜாப்பேட்டையில் வந்து பார்த்திங்கனாக்கா கீழ் புதுப்பேட்டையில் தன்வந்திரி கோயில் வந்து இருக்குது. இந்த தன்வந்திரி கோயிலை பற்றியும் நம்ம வந்து பார்த்துருக்கோம் இல்லையா, தனி பதிவு தன்வந்திரி ஆரோக்கிய பீடத்தில் வந்து நம்ம வந்து அதை பற்றி நம்ம வந்து பதிவு வந்து பார்த்துருக்கோம். லக்ஷ்மி குபேர ஆலயம் வந்து அங்கே வந்து தனியாக ஒரு சன்னதி வந்து இருக்குது. ரத்னமங்கலத்தில் எப்படி வந்து ஆலயம் வந்து அமைஞ்சிருக்கோ அதே மாதிரி இங்கேயும் வந்து தனியாக வந்து வச்சுருக்காங்க. இது வரைக்கும் வந்து குபேரர் கோவில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தேன். குபேரருடைய தொடர்புடைய கோவிலும் வந்து நிறைய இருக்குது. மதுரையில் வைகை ஆற்று வடப்புறத்தில் அமைஞ்சிருக்கிற திருவாப்படையார் கோவில் வந்து பார்த்திங்கனாக்கா குபேரரோட வந்து நிறைய தொடர்பு இருக்குது. குபேரர் வந்து வந்து உற்பவித்த தலம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. குபேரன் தோன்றிய ஸ்தலமான இந்த ஸ்தலத்தில் போய் நம்ம வணங்கினோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக வறுமைகள் களையும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதே மாதிரி பார்த்திங்கன்னா திருச்சி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவில் இருக்குது இல்லையா, அங்கே கிழக்கு கோபுர வாசலில் நுழைஞ்சதும் எதிரே குபேரலிங்க கோயிலையும் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். இந்த லிங்கம் மகாலட்சுமியிடம் குபேரன் வந்து தவம் இருந்து பெற்றதாக புராணங்கள் வந்து சொல்லுது. குபேரலிங்கத்தை வந்து வழிபடுற முறையில் வழிபட்டாக்க வறுமைகள் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுக்கர ஹோரையில் அர்ச்சித்து வெண்பட்டாட சமர்ப்பித்து வழிபட்டால் வறுமை நீங்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குபேரர் கோவில்லாம் எங்கெல்லாம் இருக்கோ, தமிழ்நாட்டில் முக்கியமான இடங்களில் எங்கே இருக்கோ அதெல்லாம் வந்து நான் அந்த பதிவில் சொல்லியிருக்கேன். இதை தவிர உங்கள் ஊரில் வந்து குபேரர் கோவில் வந்து இருந்தது அப்படின்னா இந்த பதிவை பார்க்குறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பார்க்குற நேயர்களுக்கு அத்தனை பேருக்கும் வந்து ரொம்பவே உபயோகரமாக இருக்கும் இந்த பதிவு. இந்த தீபாவளி அன்னைக்கு இந்த போடுற பதிவு வந்து ரொம்பவே உங்களுக்கு பிடிச்சிருக்கும், உபயோகரமாக இருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். வேறு ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.